கன்னட ஹோம் மேக்கர்ஸ் கலத்தூர் மெயின் ரோட்லயே எங்க டோர் ஸ்டெப்லயே மெட்ரோ வசதியோட யாருமே கொடுக்க முடியாத ஒரு சேலஞ்சிங் பிரைஸ்க்கு தான் நாங்க இங்க ப்ராப்பர்ட்டியை கொடுக்கறோம். அண்ட் இந்த வேர்ல்ட் கிளாஸ் ப்ராப்பர்ட்டியை நீங்க புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கார் ஃப்ரீ. நெஞ்சுவலி காரணமாக EVKS இளங்கோவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு மருத்துவ குழுவினர் சிகிச்சை அளித்து வருகின்றனர். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியின் காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருந்து வந்த திருமகன் இவேரா மரணமடைந்ததை தொடர்ந்து இடைத்தேர்தல் நடத்தப்பட்டது. இதில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் திருமகன் இவேராவின் தந்தையான EVKS இளங்கோவன் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இவர் கடந்த 10ஆம் தேதி சென்னையில் உள்ள தலைமைச் செயலகத்தில் எம்எல்ஏவாக பதவியேற்றார். எம்எல்ஏவாக பதவியேற்ற EVKS இளங்கோவன் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவரான மல்லிகார்ஜுனா கார்கே, பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் ஆகியோரை டெல்லியில் நேற்று சந்தித்து வாழ்த்து பெற்றார். டெல்லியில் தலைவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றுவிட்டு விமானம் மூலம் EVKS இளங்கோவன் நேற்று மாலை சென்னை திரும்பினார். ஏற்கனவே இதய நோய்க்கு சிகிச்சை பெற்றுள்ளதால் அவ்வப்போது மூச்சு விடுவதில் அவருக்கு சிரமம் ஏற்படுவது வழக்கம். இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டதில் இருந்து தொடர் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டதால் கடுமையான உடல் சோர்வுடன் காணப்பட்டு வந்தார். இந்த நிலையில் டெல்லியில் இருந்து சென்னை திரும்பிய சில மணி நேரத்தில் அவருக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து மூச்சு விடுவதிலும் அவருக்கு சிரமம் ஏற்பட்டுள்ளது. இதனை அடுத்து போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனையில் EVKS இளங்கோவன் அனுமதிக்கப்பட்டார். அவரது உடல்நிலையை மருத்துவ குழுவினர் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். இந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள இளங்கோவனின் உடல்நிலை சீராக உள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் தகவல் தெரிவித்திருக்கிறது. மேலும் இளங்கோவன் சாதாரண வார்டிற்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவரது உடல்நிலை சீராக உள்ளதாகவும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். EVKS இளங்கோவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட செய்தி ஈரோடு கிழக்கு தொகுதியிலும் அரசியல் வட்டாரத்திலும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. Thank you.